ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:4. புது மொழிபெயர்ப்புகளை எப்படி இருக்கிறத வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் பிறந்ததும் உங்களை சுமந்தேன், நீங்கள் முதுமை அடையும் வரைக்கும் உங்களை தாங்குவேன், உங்கள் நரைமுடி நரைக்கும் வரைக்கும் உங்களை தாங்குவேன், ஏனென்றால் நான் உங்களை படைத்தேன், நான் உங்களை தொடர்ந்து தாங்குவேன், உங்களை பாதுகாப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிறந்ததுல இருந்து என்ன செஞ்சேன், உங்களை தாங்கினேன், பாதுகாத்தேன், உங்களை சுமந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்ல, உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் என்ன செய்வார், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறார், நம்மை சுமக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் சுமக்கிறார், அதை குறித்து என்ன செய்ய போறோம், இந்த நாள்ல தியானிக்க போறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் சுமக்கிறார். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி சுமக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பனை போல நம்மளை சுமக்கிறார். ஒரு வசன வாசியுங்கள், உபாகமம் 1:31 வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி சுமக்கிறாரோ அதே போல நம்முடைய ஆண்டவர் என்ன நம்மை சுமக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு மகனுக்கு அவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரா, இல்ல அவனுக்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொடுப்பாரா? ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ, எதை வாங்கி கொடுப்பாங்க, தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தகப்பனை போல என்ன செய்யறேன், சுமக்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி சுமப்பாரோ அதே போல நான் என்ன செய்யறேன், உங்களை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தகப்பன் வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டாரு, ஆனா ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது என் பிள்ளைக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்வாரு, வாங்கி கொடுப்பாரு. அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய, நமக்கு அநேக ஆசைகள் இருக்கலாம், அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஆண்டவர் நிகழ்த்தி செய்யறாரோ இல்லையோ, நமக்கு தேவையானது என்ன செய்வார், நம்முடைய ஆண்டவர் தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஒரு பேருந்து நிலையத்துக்கு ஒரு தகப்பனும் மகனும் போனாங்களாம். அங்க போன உடனே இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கோயில கடைக்க கூட்டு போன என்ன கேட்பாங்க, ஏதாவது அவங்க ஆசைப்பட்ட பொருளை கேட்பாங்க. இந்த சின்ன பையன் என்ன செய்யறான் சொன்னா, அப்பா அப்பா எனக்கு அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், உனக்கு கொடுக்க மாட்டேன், வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த அடுத்த அந்த பையன் என்ன பண்ணுவான், அழுது அடம் பிடிச்சி எப்படியாவது வாங்கணும்னு முயற்சி பண்ணுவோம். அதே போல அந்த பையன் என்ன பண்ற, அழுது ஆண்ட அப்பாட்ட, அப்பா எனக்கு என்ன செய்யாத, வாங்கி கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். என்ன தெரிஞ்சம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது நீங்க என்ன செய்ய, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க அப்படி கொடுக்கும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சுகம், நம்முடைய தேவைகள் எல்லாமே அடங்கிடும். நம்ம முதலாவது ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அந்த தகப்பன் நினைச்சுவார், நமக்கு தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஒரு தகப்பனை போல சுமக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இரண்டாவதாக, கழுகை போல சுமக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு வசன வாசியுங்கள், யாத்திராகமம் 19:4.
ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை கழுகுகளின் செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டேன். எதுல சுமந்தாராம்? கழுகுகளின் செட்டைகள்ல நம்மளை சுமந்தாராம். இப்ப கழுகுக்கும் கழுகு குஞ்சிக்கும் இல்ல உள்ள தொடர்பு நம்ம என்ன செய்வோம் பாப்போம். ஒரு கழுகு என்ன செய்யுமா, சாதாரண சின்ன மரத்திலயோ இல்ல ரோட்ல என்ன செய்யாது, கூடு கட்டாது. மலை உச்சத என்ன செய்யும், அந்த கழுகு கூடு கட்டும். அந்த கழுகு கூடு எப்படி இருக்குமா, நடுவுல பஞ்சு மெத்த போல என்ன செய்யுமா, அந்த இலையெல்லாம் வச்சு அமைச்சிருக்குமா. அதை சுத்தி என்ன செய்யுமா, முள்ளு குச்சி என்ன செய்யுமா, நிலைய நிறைய அதை சுத்தி இருக்குமா. அந்த பஞ்சமெத்தை போல இருக்கிற அந்த இடத்துல தான் அந்த கழுகு என்ன செய்யுமா, தன்னோட குஞ்சை தூங்க வைக்குமா. தினமும் என்ன செய்யுமா, அதுக்கு தேவையான எல்லா சாப்பாட்டையும் கொண்டு வந்து கொடுக்கும். இப்படியே ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் அந்த கழுகு என்ன செய்யுமா, அவ்வளவுதான், என் பிள்ளை இது வரைக்கும் வளர்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன், அதுக்கு பயிற்சி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா, அதுக்கு பயிற்சி கொடுக்குமா. என்னதேமா செய்யும், அந்த பஞ்சமெத்தில தூங்கிட்டு இருக்க அந்த குருவி என்ன செய்யுமா, தன்னோட ரெக்கையை வச்சு என்ன செய்யுமா, அப்படி அடிச்சு அடிச்சு எழுப்புமா. வெளியே ஓ வெளியே போய் என்ன செய்யுமா, அடிச்சு பத்துமா. அதுக்கு இது நடக்க தெரியாது, பறக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த கழுகு என்ன செய்யும், அந்த கூட்டை விட்டு அப்படியே வெளியே அடிச்சு பத்தி விடும். அப்ப அந்த குட்டிகளை அந்த குஞ்சு என்ன செய்யும் அப்படின்னா, மெதுவா அப்படியே வந்து அப்படியே அந்த கூட்டு ஓரத்தை வந்து நிக்கும். அப்பதான் முத முதல் என்ன செய்யும், உலகத்தையே பார்க்கும். அப்ப நினைக்கும், இந்த உலகம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப என்ன பயமுறுத்துற மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றேன், திரும்ப என் கூட்டுக்குள்ளேயே போயிடுறே அப்படின்னு சொல்லி அந்த கழுகு ஆசைப்படுமா, அந்த கழுகு குஞ்சு. அப்ப அந்த தாய் கழுகு என்ன பண்ணுமா, தன்னோட ரெக்கையை வச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டுருமா. அந்த கழுகு என்ன யோசிக்கும் பாருங்க, என்னடா அது எவ்வளவு நாள் வளர்த்த என் தாய் என்ன செய்யுது, என்ன இப்படி கீழே தள்ளி விடுது, நான் சாக போறேன்னு சொல்லி அநேக எண்ணங்கள் அநேக குழப்பங்கள் மத்தியில் என்ன செய்யுமா, அப்படியே உயரத்துல இருந்து அந்த கழுகு என்ன செய்யுமா, அந்த குஞ்சு அப்படியே பூமியை நோக்கி விழுகுமா. உடனே அந்த பூமி கிட்ட வந்தோடனே தாய் கழுகு என்ன பண்ணுமா, அப்படியே பறந்து வந்து தன்னோட ரெக்கையை என்ன செஞ்சிருமா, அப்படியே தூக்கிட்டு போயிருமா. அப்ப அந்த குஞ்சு என்ன நினைக்கும், வாடா நம்ம என்ன செஞ்சிட்டாங்க, என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சில வினாடிகள்ல உயரத்துக்கு கூட்டு போயிட்டு திரும்ப என்ன செஞ்சிருமா, கீழே விட்டுருமா. இப்படியே திரும்ப 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 அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுனாலதான் அது எப்படி பறக்குதுன்னு சொன்னா, மற்ற எல்லா பறவைகளை விட மிக நேர்த்தியாக சரியா என்ன செய்யுது, பறக்குது. கழுகு நம்ம ஏதோ என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பறவைகளின் ராஜா அப்படின்னு சொல்றோம். புயலா வரும்போது மற்ற எல்லா விலங்குகளும் என்ன செய்யும் சொன்னேன், அதோட கூட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த கழுகு என்ன பண்ணுமா, எவ்வளவு பெரிய புயல் காற்று வந்தாலும் அந்த புயல் காற்றுக்கு மேல நான் என்ன செய்வேன், வானத்தை நோக்கி போவேன்னு சொல்லி பறக்குமா. அந்த அளவுக்கு அது புது பலனை பெற்று பறக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த தாய் கழுகு கொடுக்கற சின்ன சின்ன பயிற்சி. அந்த தாய் கழுகு என்ன செய்யுது, அதை பக்குவப்படுத்துது. அது நினைக்கலாம், ஐயோ நான் என்ன பண்றேன், சாக போறேனே, ஏன் எங்க அம்மா என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கலாம். ஆனா எல்லாமே என்னது, ஒரு சின்ன சின்ன சோதனை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார், சின்ன சின்ன சோதனைகளை கொடுப்பார். அந்த கழுகை போல என்ன செய்வார், சின்ன சின்ன சோதனைகளை அனுமதிப்பார். இல்ல இல்ல எனக்கு சோதனையே வேணாம், நான் கூட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த கழுகால காசுக்கு என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. ஒரு சிறந்த கழுகா உருவாகணும் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன சோதனைகள் என்ன செய்யணும், தாங்கித்தான் ஆகணும். இன்னொரு வசனம் வாசியுங்கள், நான் சொன்னது அப்படியே ஆண்டவர் எழுதி கரப்பாருங்களே. உபாகமம் 32:11-12. கழுகு வந்து எப்படி தன்னோட குஞ்சை பயிற்றுவிக்கதோ, தன்னுடைய குஞ்சை எப்படி பக்குவப்படுத்துதோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வாரு, சின்ன சின்ன சோதனைகளை நமக்கு கொடுப்பாரு. அதை நம்ம தாங்கி கொள்ளும் பொழுது என்ன செய்யும், அந்த கழுகை போல நம்ம என்ன செய்யலாம், புது பலனை பெற்றுக்கொண்டு உயர 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 என்ன செய்ய முடியும், நம்மால் பறக்க முடியும். நம்மள எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் எப்படி பழைய கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு. நண்பனோட அப்பா என்ன பண்ணாருன்னு சொன்னா, அப்பதான் முத முத உள்ள வர்றான். நீங்க கல்குவாரி பாத்திருக்கீங்களா, கல்குவாரி பார்த்தது இல்ல, கல்குவாரி வந்து நம்ம ஊரை விட பெருசா இருக்கும், அந்த அளவுக்கு பெருசா தோண்டி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த கல்லை என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. ஊர்ல சுத்தி சுத்தி என்ன இருக்கும், கல்குவாரி தான் இருக்கும். அப்ப அந்த கல்குவாரிக்கு உள்ள போறதுக்கு அந்த வண்டி தர என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த வண்டி தர என்ன செய்வாங்க, அப்படியே சுத்தி வரும். கல் அழுறதுக்காக என்ன செய்ய, தர வரைக்கும் என்ன செய்வாங்க, அப்படியே ரவுண்டா அந்த வண்டி தரம் போட்டிருப்பாங்க. அந்த நடு ஆழத்துல என்ன செய்யணும், தண்ணி இருக்கும். மத்த எல்லா இடத்துல என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. இப்ப அந்த அப்பா மகன் என்ன பண்றாங்கன்னா, அந்த லாரி போற பாதையில நடந்து வர்றாங்க. எதுக்காக, நீச்ச பழகிறதுக்காக. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே என்ன, தண்ணி வந்து அங்க இருக்கு, இங்க பாக்க தண்ணி தெரியுது. அந்த ஆழத்துல என்ன பண்றாங்க, அப்பா அவனை தள்ளி விட்டாரு. தள்ளி விட்ட உடனே அப்பா அப்பான்னு கத்துறான். அப்பா கண்டுக்கவே இல்ல, நீயா வாழ்க்கையில் வரதான் செய்யும்.
குழந்தையை தயவு செய்து அடிக்காது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னா அது அழகான சிலையா உருவாயிருமா? உருவாகாது. அநேக அடிகள் படணும். அந்த சிற்பி வந்து எத்தனை அடி அடிக்கிறாரோ அத்தனை அடி அது பொறுமையா என்ன செய்யணும், தாங்கணும். அப்பதான் என்ன செய்யும், ஒரு மிக சிறந்த சிற்பமா அது உருவாகும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன தோல்விகள், தோல்வியை பார்க்காத யாருமே என்ன செய்யல, ஜெயிக்கல. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்ப கண்டுபிடிக்க முன்னாடி 1000 முறை தோல்வி சந்திச்சாரு. அந்த 1000 தோல்வியிலையும் அவர் பொறுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் வெளிச்சத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாமா? யோவான் 16:33. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நம்ம எதுக்காக திடன் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சின்ன சின்ன கஷ்டம் வரதா செய்யும், ஆனா என்னை படைத்த ஆண்டவர், இந்த உலகத்தை உருவாக்கின ஆண்டவர், இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என் கூட இருக்கும்போது நினைச்ச கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. வேதத்தில் பக்தனை குறித்து பாக்குறோம், யோபு. அவர் எப்படிப்பட்டவர் இருந்தாரு? யோபு 1:1 போட்டிருக்கு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் மனுஷன் யோபு சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த சோதனை வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், ஆனா அந்த சோதனை வந்து நிரந்தரம் கிடையாது. அந்த சோதனை ஒரு நாள் முடியும் போது அந்த சோதனை இப்படி நம்ம எப்படி விளங்குவோமா? ஒரு பொன்னாக விளங்குவோமா? இந்த கழுகு வந்து எப்படி தன்னுடைய குஞ்சை பரிச்சை பார்க்குதோ, தன்னுடைய குஞ்சை பக்குவப்படுத்துதோ, அதே போல நம்முடைய ஆண்டவரும் நம்மை பக்குவப்படுத்துகிறவராக இருக்கிறார். 3வதாக நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பனை போல நம்மை சுமக்கிற ஆண்டவர். வசன வாசியுங்கள், ஏசாயா 40:11. ஒரு மேய்ப்பன் தன்னோட ஆடுகளை பராமரிப்பது போல ஆண்டவர் நம்மை பராமரிப்பாரா? ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சின்ன பிரச்சனை வந்து அப்படின்னு என்ன பண்ணுவார், அந்த ஆட்டுக்குட்டியை தான் தோல் மேல சுமந்துட்டு போவார். அதே போல நம்முடைய ஆண்டவரும் நம்மை தோல் மேல சுமக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாம நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். யோவான் 10:11-18 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அங்க ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு விதமான மேய்ப்பனை குறித்து சொல்றாரு. ஒரு ஆள் யாருன்னு சொன்னா, நான் சொந்த ஆட்டை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். இன்னொரு மேய்ப்பன் யாருன்னு சொன்னா கூலிக்காக மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். இப்ப சொந்த ஆட்டை ஒருத்தர் மேய்க்கிறார் அப்படின்னு சொன்னா திடீர்னு ஏதாவது ஒரு விலங்கு வந்து அந்த ஆட்டை தாக்க வருது அப்படின்னு சொன்னா அந்த மேய்ப்பன் என்ன செய்வாரு அந்த விலங்கோட சண்டை போட்டு என்ன செய்வாரு ஓடிடுவாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் சொந்த பிள்ளைங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் நினைச்சுவீங்க, நான் உங்களை பாதுகாப்பேன், என்னோட ஜீவனை கொடுத்து ந
மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்காக நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் வந்து நல்லா இருக்கணும், எனக்கு வந்து எந்த தீங்கு வரக்கூடாது அப்படின்றக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்காக சிலுவை மரத்திலே அடிக்கப்பட்டார். என்னுடைய குற்றத்திற்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவரோட ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செய்கிறார், இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாரு. நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், நம்ம அவரை நம்பி இருக்கும் பொழுது, இந்த தேவனை நாம் சார்ந்து வாழும் பொழுது எந்த தீங்கு என்ன செய்யாது, நம்மளை அணுகாது. சுமக்கிற ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் சுமப்பார்னு பார்த்தோம். தகப்பனை போல நம்மளை சுமக்கிற ஆண்டவர், ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சை சுமப்பது போல ஆண்டவர் நம்மை சுமக்கிறவர். கடைசியா பார்த்தோம், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பது போல ஆண்டவர் நம்மை சுமக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.